ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையும் கிரெடிட்ஸ் எடுத்துக்கூடாது. யாரை நீங்க காட்டணும், நீங்கள் செய்யக்கூடிய அந்த நல்ல விஷயம், நற்காரியங்கள், யாரோட வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றம் நடக்குது, ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை மாறுது, ஒரு பெரிய திருப்பம் ஒருத்தங்க வாழ்க்கையில ஏற்படுது, ஒருத்தருடைய வாழ்க்கையோட அடிப்படையே உங்களால மாறிடுச்சு, யாருக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும்? உங்களை தெளிவுநிலை கொண்டு வர்றது இறைவன் தான், உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறது இறைவன் தான். எதுக்கு ஏதாவது புரிஞ்சுக்க, அதுக்குதான் நீ பண்ணாத தப்ப பண்ணாதன்றதுக்கு அந்த வேலையை பண்ண. ஒரு கட்டத்துல உங்களை ஞானப்பாதைக்கு திருப்பி இப்போது முக்திக்கு கொண்டு செல்ல போவதும் யாரு? எனக்கு நன்றி விசுவாசமா இருக்கணுமா, இறைவனுக்கு இருக்கணுமா? நன்றியை மறந்ததுனாலதான் இந்த திரைவி, நன்றியை மறந்ததுனாலதான் இவ்வளவு பஞ்சாயத்து, நன்றியை மறந்ததுனாலதான் இவ்வளவு ப்ராப்ளம். இப்ப எதை கத்துக்கணும் நீங்க? நன்றி உணர்வை கத்துக்கணும். நன்றி உணர்வு போனதுனால உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வந்து விட்டது. உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடியா புடுங்கி பார்ப்பாரு, என்ன ரியாக்ட் பண்றீங்க, என்ன பண்ணுவாரு இறைவன், என்ன பண்ணுவாரு உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமத்தையும் புடுங்கி புடுங்கி பார்ப்பாரு. உங்க மனநிலை எப்படி இருக்கு, கோவப்படுறானா, சிரிக்கிறானா, திட்டுறானா? நம்மள அத்தனை சோதனையும் வச்சு முடியெல்லாம் கொட்டி அத்தனையும் போனதுக்கு அப்புறம் இவருக்கு என்ன பக்குவம் இருக்குன்றத பார்த்துட்டு அப்புறம் சரி ஓகே எல்லாத்துக்கும் இவர் தயார் அப்படின்னு சொல்லி இறைவன் இறங்கி விடுவார். ஒருபோதும் ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையும் கிரெடிட்ஸ் எடுத்துக்கூடாது. யாரை நீங்க காட்டணும், நீங்கள் செய்யக்கூடிய அந்த நல்ல விஷயம், நற்காரியங்கள், யாரோட வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றம் நடக்குது, ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை மாறுது, ஒரு பெரிய திருப்பம் ஒருத்தங்க வாழ்க்கையில ஏற்படுது, ஒருத்தவங்களோட மிகப்பெரிய கஷ்டம் விலகி போயிருச்சு, ஒருத்தருடைய வாழ்க்கையோட அடிப்படையே உங்களால மாறிடுச்சு, யாருக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும் நீங்க? இப்போ ஒரு விஷயம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நைட்டு நீங்க குழந்தையா பிறந்தோடனே தொட்டில படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க, உங்க அம்மாவும் தூங்கிட்டாங்க, அப்பாவும் தூங்கி, இல்ல 24 மணி நேரம் முழிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா தூங்கிடுவாங்க, அந்த பில்டிங் இடிஞ்சு விழுகாம இருக்குது, அப்ப உங்களை வளர்த்தெடுத்தது யாரு பத்திரமா? அன்றைய இரவு உங்க பில்டிங் இடிஞ்சு விழுகாம இருந்ததுக்கு உங்க அப்பா அம்மா காரணமா, இறைவன் காரணமா? இப்ப சொல்லு, உங்களை வளர்த்தெடுத்தது யாரு? நீங்கள் குடித்த தாய்ப்பால் இந்த லெவல்ல இருக்கணும், இது இவ்வளவு சத்துல இருக்கணும், இவ்வளவு டேஸ்ட்ல இருக்கணும், இத்தனை மாசம் இந்த தாய்ப்பால் வரணும், தாய்ப்பால் குடிச்சாதான் ஹெல்த்தியா இருக்கணும்ன்ற ஃபார்முலாவை கிரியேட் பண்ணது யாரு? இப்ப சொல்லுங்க, தாய்ப்பாலை கொடுத்தது இறைவனா உங்க அம்மாவா? பெற்றது இறைவன் தான், வளர்த்தது இறைவன் தான், உங்களுக்கு சோறு போட்டது இறைவன் தான், உங்களுக்கு கார் வாங்கி கொடுத்தது இறைவன் தான், உங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்தது இறைவன் தான், உங்களை தெளிவுநிலை கொண்டு வர்றது இறைவன் தான், உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறது இறைவன் தான். எதுக்கு ஏதாவது புரிஞ்சுக்க, அதுக்குதான் நீ பண்ணாத தப்ப பண்ணாதன்றதுக்கு அந்த வேலையை பண்ண. ஒரு கட்டத்துல உங்களை ஞானப்பாதைக்கு திருப்பி இப்போது முக்திக்கு கொண்டு செல்ல போவதும் யாரு? இப்ப நீங்க எனக்கு நன்றி விசுவாசமா இருக்கணுமா, இறைவனுக்கு இருக்கணுமா? ஏன் நன்றியை மறந்தீர்கள்? நன்றியை மறந்ததுனாலதான் இந்த பிறவி, நன்றியை மறந்ததுனாலதான் இவ்வளவு பஞ்சாயத்து, நன்றியை மறந்ததுனாலதான் இவ்வளவு ப்ராப்ளம். இப்ப எதை கத்துக்கணும் நீங்க? நன்றி உணர்வை கத்துக்கணும். நன்றி உணர்வு போனதுனால உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வந்து விட்டது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்று மகற்கு. இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நன்றி உணர்வு இல்ல, கொஞ்சம் கூட ஈரம் இல்ல. நல்லா நடிக்கிறீங்க, எப்படி நடிக்கிறீங்க, நான் ரொம்ப நல்லவன்ற மாதிரியே நடிக்கிறீங்க, அப்படி ஒண்ணு இல்ல. யாரும் நல்லவங்க கிடையாது, யாரு கெட்டவங்களும் கிடையாது. நன்றி உணர்வை தயவு செய்து மறக்காதீர்கள். நீங்கள் யாருக்கு விசுவாசமா இருக்கணும், இறைவனுக்கு விசுவாசமா இருக்கணும். யாருக்கு உண்மையா இருக்கணும், இறைவனுக்கு உண்மையா இருக்கணும். ஆனா தெரியலையாப்பா, தெரியலன்னா ஆப்ரேட் பண்றது அவன் இல்ல ஆயிருமா? ஏங்க நீங்க என்ன பாக்குறதுனாவே அப்பாயின்மெண்ட் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, அவ்வளவு திமுருன்னு கிடையாது. சும்மா இருக்கிறது பிடிக்கும், ஜாலியா எங்கேயாவது சுத்திட்டு இருப்பேன், பேசுறதெல்லாம் கிளாஸ்ல பேசியாச்சு, டெய்லி ஒரு வீடியோ வருது, அதுக்கு மேலேயே உங்களை நான் நேரில் பார்த்து பேசிட்டு போறேன். நீங்க சொல்லுங்க, என்ன பாக்குறதுக்கே இவ்வளவு பில்டப், இறைவனை பாக்குறதுக்கு எவ்வளவு நாள் வெயிட் பண்ணும்? எஸ்ஆர்னோ டப்புன்னு வந்து காட்சி கொடுத்துருவாரு அவங்களுக்கு, வாடா நீ ஆசைப்பட்டவா இதான் நான் பாரு கொடுத்துருவாரான்னு. உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடியா புடுங்கி பார்ப்பாரு, என்ன ரியாக்ட் பண்றீங்கன்னு. என்ன பண்ணுவாரு இறைவன், என்ன பண்ணுவாரு உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமத்தையும் புடுங்கி புடுங்கி பார்ப்பாரு. உங்க மனநிலை எப்படி இருக்கு, கோவப்படுறானா, சிரிக்கிறானா, திட்டுறானா? நம்மள அத்தனை சோதனையும் வச்சு
முடியெல்லாம் கொட்டி ஓ அப்ப எனக்கு முடி கொட்டுறதுக்கு இறைவன் தான் காரணமான்னு கேட்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அத்தனையும் போனதுக்கு அப்புறம் இவனுக்கு என்ன பக்குவம் இருக்குன்றத பார்த்துட்டு அப்புறம் சரி ஓகே எல்லாத்துக்கும் இவன் தயார் அப்படின்னு சொல்லி இறைவன் இறங்கி வருவார். இது பெரிய எக்ஸாம்பிள் கண்ணப்ப நாயனார் கதை. ஒரு வேடன் அப்பப்ப வேட்டையாடுறான், அவன் வந்து ஒரு சிவலிங்கத்து மேல அவனுக்கு பெரிய ஒரு ஈடுபாடு வருது. அது சிவலிங்கமா என்ன இதெல்லாம் தெரியாது, அதை ஏதோ ஒரு குழந்தை மாதிரி அதை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் வேட்டையாடினதுல சிவபெருமானுக்கு மாமிசத்தை கொண்டு போய் படைக்கிறான், சாப்பிடுறாரு சிவபெருமானும். இவனுடைய அன்பு பிடிச்சி போய் பாத்துங்க, சிவபெருமான் மாமிசம் சாப்பிட்றாரு, நம்ப முடியுது அவங்களால. மகாவிஷ்ணு இப்ப நான்வெஜ் ப்ரமோட் பண்ணல, கதையை மட்டும் சொல்றேன், நல்லா வச்சுக்கணும் புரிஞ்சுக்கணும். சிவபெருமானுக்கு அந்த மாமிசத்தை கொண்டு போய் வைக்கிறாரு, வச்சோடனே சாப்பிடுறாரு இவனோட அன்புக்காக ஆசைப்பட்டு வைக்கிறாரு. அவனோட அன்பை தான் பாக்குறாரு, அவர் ப்ராப்பர்ட்டியை பார்க்கல, அவர் எதை பாக்குறாரு, தி இன்டென்ஷன் பிஹைண்ட் தி ஆக்ஷன் அதை தான் பாக்குறாரு. ஒரு செயலின் பின்னால் உள்ள நோக்கத்தை தான் இறைவன் பார்ப்பார், செயலை ஒருபோதும் பார்க்க மாட்டார். அப்ப அவன் மேல அவன் அந்த அவனோட அன்பை தான் பாக்குறாரு, எவ்வளவு போய் வேட்டையாடி எடுத்துட்டு வந்து நமக்காக கொடுக்குறானே. இறைவனுக்கு நல்லா தெரியும் இவனுக்கு ஞானத்தை நம்ம தான் கொடுக்க முடியும். இறைவன் யாருக்கு ஞானத்தை கொடுப்பாரு, அன்பு இருக்கிறவனுக்கு தான் ஞானத்தை கொடுப்பாரு, இல்லைன்னா அவ்வளவு சீக்கிரம் ஞானத்தை கொடுக்க மாட்டார். அன்பா இருக்கீங்க கருணையா இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுன்னா சரி பொழைச்சுக்கோன்னு சொல்லி பிளாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டு உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பாரு. நம்ம ஞானத்தை அடைய முடியாது, இறைவன் கருணை வச்சாருன்னா அந்த ஞானத்தை கொடுப்பார், மறைப்பை விலக்கி உங்களுக்கு உண்மையை காட்டுவார். பின்ன கண்ணப்ப நாயனார் வந்து டெய்லியும் வைக்கிறாரு, ஒன்றும் புரியல. அந்த சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்றவனுக்கு பைத்தியம் முடிக்குது, எவன்டா நம்ம பூஜை பண்ணிட்டு போறோம் அதெல்லாம் தள்ளி விட்டு இவன் டெய்லியும் சிக்கன் மட்டன் வச்சுட்டு போறானேன்னு சொல்லி ஒரே குழப்பம். அந்த அர்ச்சகர் வந்து வீட்டுல உட்காந்து அழுது யோசிச்சுட்டு இருக்கிறார். அப்பா அவரோட கனவுல சிவபெருமான் காட்சி கொடுத்து, ஏன்டா என்னடா பிரச்சனை உனக்கு, பாருங்க டெய்லி அர்ச்சனை பண்றவனுக்கு கனவுல காட்சி, சிக்கன் மட்டன் வச்சவனுக்கு நேர்ல காட்சி, எப்படி என்னத்தை சொல்றது அந்த மனுஷனை பத்தி? காரணம் இருக்கு சொல்றேன், நீ உடனே இதை ராங்கா புரிஞ்சுக்க கூடாது, ரீசன் இருக்கு, எல்லாத்துக்குமே ரீசன் இருக்கு. பொண்டாட்டியை கூட்டி கொடுத்தவனுக்கு இறைவன் காட்சி கொடுத்துருக்கிறாரு, தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆள் பேர் இயற்பகை நாயனார். ஒரு ஒரு அடியார் வராரு, வந்தோடனே உன் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு, அந்த நாட்டோட அரசன் கிட்ட சொல்றாரு. யார் அழகா இருக்கானே, அந்த நாட்டோட அரசி ரொம்ப அழகா இருக்கா, ஒரு நாள் உன் மனைவி கூட நான் உல்லாசமா இருக்கணும் குடுன்னு கேக்குறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க இப்படி கேட்டா? நினைச்சாவே முடிஞ்சது, இதுல கேட்டா முடிஞ்சு, டோட்டல் லைஃப் க்ளோஸ், எஸ் ஆர் நோ? ஆனால் என்ன பண்றாரு, வந்தது சிவனடியார். சிவனடியார் கேக்குறாருன்னா அதுக்கு மேல என்ன இருக்கு, சிவபெருமான நான் கும்பிடுறேன், சிவபெருமானுக்கு சேவை செய்யக்கூடிய உனக்கு நான் அடிமடா, என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போங்கிறார். இது மேல எங்கிலையும் பாக்குது, யாரு அந்த அம்மா, டேய் நீ ஊர்ல இருக்கிறெல்லாம் தூக்கி கொடுத்தவர் நியாய தர்மம் இருக்கு, இப்ப என்னடா எனைய கேக்குற, எனையும் தூக்கி கொடுக்குறிய, அது ஒரு பெரிய கதை. நீ போரியா நடி சொல்ற, நான் சொல்றது கேளுப்போ, என்ன பண்றது, கணவன் சொல்லு மந்திரம் அந்த அம்மாவும் போது ஊரே தடுத்து நிறுத்த பண்ணாதீங்கன்னு. யாரு ஊரே தடுத்து நிற்குது, ஊரையே வெட்டி கொள்றாரு. என்னங்க சொல்லுவீங்க, இத உண்மையாவே நடந்த 63 நாயன்மார்கள் ஒரு நாயன்மார், அவரு பேரு இயற்பகை நாயனார். ஊரோட எல்லைக்கு கொண்டு போய் இவரே சேஃப்கார்டு பண்ணி எஸ்கார்ட் பண்ணி கொண்டு போய் அந்த சிவனடியார் கையில கொடுக்குறாரு, வச்சுக்க என் பொண்டாட்டி உனக்கு தான். கண்கள்ல கண்ணீரா வருதான் அந்த அடியா இருக்கு, என்னடா என்னடா சொல்றது உனே, நான் இப்படி ஒரு வெறியா, இப்படி இறைவன் மேல வெறியா உனக்குன்னு சொல்லி அந்த சிவனடியார் சிவனாக மாறுகிறார், காட்சி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தான் சிவபெருமான் தான் சோதிக்கிறக்கா வந்திருக்கிறார், எதை வேணாலும் கொடுப்பேன் எதை வேணாலும் கொடுப்பேன்றானே, பொண்டாட்டியை கொடுப்பலான்னு டெஸ்ட் பண்றக்கா வந்திருக்கிறார். எப்படி சிவபெருமான் சோ கியூட் ஃபெல்லோல, சோ பியூட்டிஃபுல் ஃபெல்லோல. இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்படி நீ வந்து முழு அர்ப்பணிப்போடு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நான் கேட்டதை கொடுத்துட்டடா, நான் உனக்கு இப்ப ஞானத்தை கொடுக்க, ஞானத்தை கொடுத்து மொத்த பேரை வெட்டி கொன்னார்ல, அத்தனை பேருக்கு உயிரும் கொடுக்கிறார். சோதனை எல்லாம் வந்தா இப்படி எல்லாம் கொடூரமா வரும்,